Patha Yatra Tayana Bajaka, Tadamarum Athimuka, Annamalai Silvadu, Nadaipayanama, Illai, Tadaipayanama, Vilaginirkum Yedapadi, Otikolum Udayakuma, Kotanikachi Taraverkale, Purakadikum Bajaka. Bajaka Manila Telever Annamalai Mirkulum, Nadaipayanathin, Tuvaka Vilabil, Athimuka, Podusayala, Yedapadi Parnichamika, Arapi Vidukapataniligil, Athimuka Sarbil, Mudna Amateur Api, Uday Kumar, Pangil Kirpadaga, Tagabu Viliaki, Bajaka Vinarade, Parapapa Yerpati Ulada, Varamnada Matar Telakul, Kachi, Balapatu Midamaka, Manila Mulubadum, Tavilaka Bajaka Telever Annamalai, Rameshwaram, Yenman, Yen Makal Interpere, Nadaipayanate, Intramalai, Todakabilla, Yereoti, Mai, Aind Napati. Manika, Villa Nadabarum Tedalakurum, Mati Utura Yamachamixa, Annamalai Nadabanate, Kodia Sect, Todakivikira, Munadaga, Angadabarum, Brahmanda Podukutatil, Ureatrivilla, Yvla will Pangar Padakaka, Desia Janaka Kotanika Chitalabalaka, Annamalai Alakutra, Mudal Telebaraka, Athimuka, Podusayala, Yedapati Pondichami, Annamalai, Todapesi Todakunda Alatula. ஆனால் நடைபெற தொடக்கவிழாவில் பங்கேற்க EPS மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலாக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்பார் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எடப்பாடி ஏன் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்விக்கு அவர் தற்போது உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் கலந்து கொள்ளவில்லை என அப்பட்டமான பொய் கூறி நழுவியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுமட்டுமன்றி அதிமுகவிற்கு சொந்தம் கொண்டாடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. அண்ணாமலையின் நடைபயண தொடக்க விழா மற்றும் அதற்கு மறுநாள் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான அழைப்பிதழில் ஓ பன்னீர்செல்வத்தின் பெயரும் இடம்பெற்றிருந்தது. இதற்கு அதிமுக தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதால் ஓ பன்னீர்செல்வத்தை அழைக்கும் முடிவை பாஜக இறுதி நேரத்தில் கைவிட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வத்துடன் இணைந்துதான் நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போவதாக அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் தெரிவித்திருக்கும் நிலையில் அண்ணாமலையின் நடைபயண தொடக்க விழாவில் ஓ பன்னீர்செல்வத்தை அழைக்காதது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. மேலும் தேமுதிக தரப்பிலிருந்து யாரும் பங்கேற்பது தொடர்பாக இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதனிடையே பாமக தரப்பிலிருந்து யாரும் பங்கேற்க போவதில்லை என தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதே சமயம் ஜிகே வாசன், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், பாரிவேந்தர் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் ராமேஸ்வரம் நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் நடைபயண தொடக்க விழாவிற்காக அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட மேடையில் பிரதமர் மோடி, அமித்ஷா, JP நட்டா, அண்ணாமலை ஆகியோரின் புகைப்படங்களை தவிர கூட்டணி கட்சி தலைவர்களின் படங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் ராமநாதபுரத்தில் அண்ணாமலைக்கு எதிராக திமுக சார்பில் சுவரொட்டி ஒட்டப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் மணிப்பூர் நிலவரம் குறித்து அண்ணாமலை பதிலளிக்க வேண்டும் என்பது போன்ற வாசகங்கள் இடம்பெற்றுள்ளதால் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.